தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே செய்தியில் இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார் என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் நல்லருள் புரிந்திடும் எம் இறைவா என்ற நாவினில் உம் பெயர் நடம் புரியும் என்ற பாடலை பாடுவோம். நல்லருள் புரிந்திடும் எம் இறைவா எந்த நாவினில் உம் பெயர் நடம் புரியும் நல்லருள் புரிந்திடும் எம் இறைவா எந்த நாவினில் உம் பெயர் நடம் புரியும் தலைவனின் உமது சந்நிதியில் என்றும் உன்பு இசைத்திட வரமருவான் தலைவனின் உமது சந்நிதியில் என்றும் உன்புகள் இசைத்திட வரமருவான் இல்லை புரிந்திடும் எம் இறைவாய் நடம் புரியும் உடலெனும் ஆலயம் படைத்து வைத்தாய் அதில் உயிரெனும் தீபம் ஏற்றி வைத்தாய் உடலெனும் ஆலயம் அதில் உயிரெனும் தீபம் ஏற்றி வைத்தாய் மனிதன் என்னும் மகுடம் கொண்டேனி மாண்புடன் என்னை வளர செய்தான் எல்லோரும் புரிந்திடும் என்னும் பெயர் நடம் புரியும் நாவினிலும் நடம் புரியும் The women provided for Jesus and his disciples out of their means லூக்கா 8:3 தங்கள் உடமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக எல்லாமல்ல இறைவா முது மக்களாகி நாங்கள் ஏறெடுத்து இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தேவரீதாமே செவிமெடுத்து எங்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் அருளையும் ஆசிரியம் நிறைவாக தர வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் நாங்கள் ஏறெடுத்த கருத்துக்களை தேவரீதாமே எமக்கு தந்து நாங்கள் வளமுடனும் நலமுடனும் வாழ எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஜெபிப்போமாக. இறைவா இந்த வியத்தக ருட்சாதனத்திலே நம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமை பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். The women provided for Jesus and his disciples out of their means. லூக்கா 8:3 தங்கள் உடமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இறைவசில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே E.S. Barrett quotes Mary Magdalene, not she with writers, his
her Savior's tongue, nor she denied him with unholy tongue. She, while apostles shrank, could danger brave, last at his cross and earliest at his grave. Maria Madalena all, avarude muttam, drogathal thindiyathu alla, vaakku marudalitha naakkinal alla, apostalargal pinvaangiya nilayil, aabathai dhairiyamaga edirkondu, siluvaiyadiyil kadaisiyaga nindravar, kallaraikku karukkalil sendravar. Andhaanugale neetriya dinam மேரி மேக்டலேன் திருநாளை கொண்டாடினோம். அதற்காக நான் ஒரு பாடல், அந்த பாட்டிலேயே அந்த நற்செய்தி வந்தது. அவர் தன் பாவ வாழ்வை விட்டுவிட்டு இயேசுவின் காலடியில் வந்து அழுது கண்ணீராலும் விலை உயர்ந்த நறுமண தைலத்தாலும் அபிஷேகம் செய்தாள் என்றெல்லாம் நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் ஆஃப் நாசரேத் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நான் கண்டேன் என் கர்த்தரை கண்டால் கண்டேன் என் கர்த்தரை கண்குளிர கண்டேன். இதுல ஒரு அந்த ஆச்சரியம் மட்டுமல்ல இலக்கியமும் இருக்கிறது. கண்டேன் சீதையை சொல்வாரு. ஏன் கண்டேன் சீதையை சொன்ன? சீதையை கண்டேன் சொல்ல வேண்டியதானே? இல்ல, கண்டேன் சொல்லணும், அதுதான் நான் பார்த்தேன் என்ற அந்த வியப்பு முதலில் வர வேண்டும். அப்படி மரியமேலனால் வியப்புடன் கண்டேன் என் கண்குளிர வந்து அப்போ சொல்ல என்ன பண்ணுவாங்க? கதவை சாத்திக்கிட்டு பூட்டிக்கிட்டு பயந்துகிட்டு இருப்பாங்க. வந்து கதவை தட்டினால என்னடா காவலர்கள் வந்துட்டாங்களான்னு பயந்துகிட்டு பார்ப்பாங்க. ஓ நம்பாளுதான், சரி வா உள்ளத்துற கதவை சாத்து. அப்படியே ஆண்டவரை கண்டேன். அந்த பரவச நிலையில என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அவருக்கு தெரியல. அப்படியே அந்த பரவச நிலையில் ஆண்டவரை கண்டேன், உயிர் ஆண்டவரை கண்டேன். கல்லறையில் இல்லை அவர். ஒருத்தர் ஒருத்தர் எல்லாம் பாத்துக்குவாங்க, என்னடா இது நட்டு காய்ந்து போச்சு பிறகு அம்மாவுக்கு அத்தனை வேதனையை பார்த்தாங்க இல்லையா, நமக்கே கஷ்டமா இருந்ததே. ஒரு பெண் அவன் ஒருத்தரையா கேப்பா, ஜான் நீ கூடவா நம்ப மாட்டேங்கிற என் வார்த்தைய கம்முன்னு இருப்பார், இறுக்கமா இருப்பார். ஒவ்வொரு அப்போ சொல்லுறா பார்த்து கேட்பார். பீட்டர் அப்புறம் அவளுக்கு கோபம் வரும் பாருங்க. ஏனென்றால் உண்மையை சொல்லுகிறேன், இவர்கள் கூடவே இருந்தவர்கள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப மறுக்கிறார்கள். நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நீங்க நம்பினதுக்கான அவன் சொல்லல, என் ஆண்டவர் சொன்னார், உங்களிடம் சொன்னேன் என்று சொல்லி கதவை தொடர்ந்து டமான்னு சாத்திக்கிட்டே போவாங்க. இந்த காட்சியை நான் சொல்லியிருக்கிறேன், கதையா சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ காட்சியை பார்த்ததும் அதுக்கு அப்படியே நல்ல மனதில் பயந்தது. பிறகு இது நிறைய தேடும் பொழுது நிறைய செய்திகள் மரிய மதுரை பற்றி வந்தது. அதில் ஒன்று ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று படித்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி தான் ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச் எல்லா தியோலஜியன்ஸ் எல்லாம் மரிய மதுரை நாளை பற்றி சொல்கிறார்கள். முதல் ஒரு 5 நூற்றாண்டுகள் வரை மரிய மதுரை நாளை திருச்சபை ஏற்றுக்கொள்ள தயங்கியது. ஒரு பாவியான பொண்ணு, ஒரு வேசியா இருந்தவ, அவளை எவ்வளவு தூக்கி வச்சு போனே அப்படின்ற ஒரு ஆணாதிக்கமோ அல்லது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பரிசையத்தனமோ தெரியல இருந்திருக்கலாம். அவங்க சொல்றாங்க மரிய மேலனாளுக்குரிய வணக்கம் ஒரு 5 நூற்றாண்டுகள் வரை கொடுக்கப்படவில்லை, பிறகுதான் திருச்சபை உணர்கிறது. அவர்தான் முதல் சாட்சி, பெண் சாட்சி முதல் சாட்சின்னு நான் மறைவரையில சொல்வேன். அவங்க ஏற்றுக்க தயாரா இல்ல, ஒரு பொம்பளை சொல்ற சாட்சியா ஏத்துக்கணும்? அப்ப அந்த காலத்துல எப்படி இருக்கும்? இதை சொல்லியா ஆண்டவரை நம்புவது? போய் பார்ப்போம். அப்படி போய் பார்த்தாங்க, ஓடி போய் பார்த்தாங்க. அவள் சொன்னதை நம்பினார்கள். அப்ப ராயப்பர் சொல்லுவாரு, எப்பா நம்மெல்லாம் கோழைங்கப்பா, நம்மெல்லாம் பயங்கர கோழைகள், ஓடி ஒதுங்கிட்டோம். இவர் போய் இயேசுவின் காலடியில் நின்றார். அந்த பெண்களுக்கு இருந்த தைரியம் கூட நமக்கு இல்லையே. ஏப்பா இப்ப நினைச்சு பாருங்க, அவர் தான் உயிரோடு இருக்கும் போது சொன்னாரே, இறந்த பிறகு உயிர்ப்பேன், நம்ம தான் நம்பாம இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் பின்வாங்கிய நிலையில் ஆபத்தை தைரியமாக எதிர்கொண்டு இந்த மரிய மதலேனாள் இன்னைக்கு இப்ப நச்சீதியில வந்து இல்லையா, இந்த பெண்கள் மாதாவோட சேர்ந்து காலையில கருக்களில ஞாயிற்றுக்கிழமை காலையில கல்லறைக்கு போவாங்க. அங்க
சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, வீரர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அங்க இப்ப எங்க போறீங்க? கல்லறைக்கு போறோம். எதுக்கு? அவருடைய உடலுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். ஏன், முன்னாடியே செஞ்சிட கூடாதா? இல்லங்க, இறந்த பிறகு ஓய்வு நாள் துவங்கி விட்டது, கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டன, எங்களால முடியல, இதோ இப்ப நாங்க வாங்கி காலையிலே கற்கள்லே வந்திருக்கிறோம். அவன் மேலையங்களையும் பார்ப்பான். அப்ப அந்த நூற்றுவர் தலைவன் வருவான். யார் அந்த நூற்றுவர் தலைவன்? ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான்னு சொன்னானே. ஏய், விடுறா, அவங்க தான் அவங்க அம்மா. என்ன ஒரு அந்த கோரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியவர். போய் பார்த்தா கல்லறையில் கல்லை காணும். அவங்களும் வருவாங்க, கூடவே வருவாங்க, சோல்ஜர்ஸ் வருவாங்க. எப்படி நடந்தது? ஒட்டியாருவான். ஏய், நீங்க தூங்கி இருப்பீங்கடா. நோ, நாங்கள் விழித்து கொண்டுதான் இருந்தோம். அவர் உயிர்த்து விட்டார். உடனே அவங்களும் வந்து பார்ப்பானுங்க, என்னதான் அவங்க சொல்றது உண்மையான்னு. வந்து பார்த்தா அப்ப சொல்லுவான், யாரு இந்த யார் ஒருத்தன் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பான் பார்த்தீங்களா? ஆணி வேற, ஏதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரைக் அல்லது ஏதாவது ஒன்று நடத்தணும், செய்திட்டோம். அவன் வந்து பார்ப்பான். திஸ் இஸ் நாட் தி எண்ட், திஸ் இஸ் த பிகினிங். இதுதான் ஆரம்பம். திருச்சபையினுடைய ஆரம்பமே இதுதான். கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நமது விசுவாசம் வீண். அதற்கு சாட்சியாக விளங்கியவர் இந்த மரிய மதலேனாள் என்று நேற்று இன்னும் அருமையாக அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சாத்திரங்கள் பல பல கற்பாராம், சௌரியங்கள் பல பல செய்வாராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பாராம், மூடக்கட்டுக்கள் யாவும் தகர்ப்பாராம். யாரு? பெண்கள். பாரதியார் சொல்றார், இன்றைக்கும் பெண்கள் என்றால் செகண்ட் ரேட் சிட்டிசன் மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். 33% கொடுக்கறேன்னு சொன்னா இன்னும் வரைக்கும் ஆகலையே. இப்பவே இப்படினா அப்ப எப்படி இருக்கும்? நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? இயேசு அப்பங்களை பலுக்கி 5000 பேருக்கு கொடுத்தார் இல்லையா? அந்த 5000 பேர்ல கணக்கு வந்து ஆண்கள் மட்டும், பெண்களும் குழந்தைகளும் நீங்களாக அப்படின்னு நற்செய்தியிலேயே வரும். அவங்க எல்லாம் கணக்கிலேயே சேர்த்தி இல்லை. என்ன, அப்பவே அப்படி இப்பனா அப்படி? ஆனால் இயேசு பாருங்கள், தன்னுடைய சீடர்கள், தன்னுடைய இந்த அணுகுமுறை எல்லாம் பெண்களுக்கும் இந்த மரியமதிலே நாளை சந்தித்த காட்சியிலேயே எல்லாம் மூஞ்சிய சுருக்குவானுங்க. இவர் உண்மையாகவே ஒரு ஒரு தீர்க்கதரிசி என்றால் தன்னை வந்து தொடுவது யார் என்று அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவள் ஒரு பாவி ஆயிற்றே, ஒரு நகரத்தில் பேர் போன பாவி. அவ வந்து தொடரா, இவர் பேசாம இருக்காச்சு, இப்போ கிட்ட வராதன்னு துரத்தலுமா? இல்லை, அதுதான் இயேசுவின் பண்பு. அதனால்தான் அவருடைய பண்பினால் கவரப்பட்டவர்கள் பெண்கள். யாரெல்லாம்? சாதாரண பெண்களும் சரி, மிக உயர்ந்த நிலையில் இருந்தவர்களும் சரி. சாதாரண நிலை யார்? சமாரிய பெண். சமாரிய பெண்ணும் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தவள். பட்ட பகல்ல அந்த பொசுக்கும் வெயில தண்ணி எடுக்க வந்தாங்க. ஏன்? யாரும் பார்க்க கூடாது. பார்த்தா காரித்து போவாங்க, வீணா முகத்தை அடிச்சுட்டு போவாங்க. இவெல்லாம் ஒரு வாழ்க்கையாக்கும், அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும் சொல்லுவாங்க. என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த பகல் நேரத்தில் போய் தண்ணி எடுக்க வந்தவள். நான் என்னுடைய வார்த்தையை சொல்லுவேன், அதற்கு நிறைய பேர் கமெண்ட் கொடுப்பாங்க. அவருடைய அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோன்னு சொல்லுவேன். எப்படி ஃபாதர் சொல்லீங்கன்னு கேட்டா, அதிர்ஷ்டம் என்ன, ஆண்டவரை சந்திக்க நேர்ந்தது. துரதிர்ஷ்டம் என்ன, யாரையும் சந்திக்க கூடாதுன்னு போல சந்திக்க ஆரம்பிச்சேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னிடம் பேசுகின்றவர் மெசியா என்பதை உணர்கிறார். அதனால அருமையான காட்சி. அதெல்லாம் வரும்பொழுது நம்ம ஆழ்ந்து சிந்திச்சோம்னா என்ன அருமையான நற்செய்தி. சாதாரண மனுஷன் நினைப்பா, நீ எப்படி அப்பா தண்ணி கொடுக்க முடியும்? உங்ககிட்ட வாணியும் இல்லை, கயிறு இல்லை, கிழமும் ஆடமானது. எங்க யாக்கோபு தந்தை தான் எங்களுக்கு இதெல்லாம் வெட்டி கொடுத்தாரு. நீ என்ன அவரோட பெரியவரா அப்படின்னு முதல் தடவை கிண்டல். ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமா வருவா, எங்களுக்கு யாக்கோபு தான் வந்து கொடுத்தாரு. இப்ப பாருங்க, அடுத்தது போய் உன் கணவனை கூட்டிட்டு வா அப்படின்னு வரும். என்னடா அது, வம்பா போச்சு. அப்ப தயங்கும் போது சொல்லுவாரு, இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர் கூட உங்களுடைய கனவு கிடையாது. ஏற்கனவே 4 பேரோட வந்து 5வது. ஐயையோ, நம்முடைய வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறுதேன்னு சொல்லிட்டு வழக்கமா இருக்கக்கூடிய சைக்காலஜி அதை நற்செய்தியில பார்க்கலாம். என்ன தெரியுமா, டக்குன்னு டாபிக்கை மாத்துவாங்க.
ஐயா மெசியா வரும் பொழுது ஆண்டவரை இம்மலையில் தொழலாமா அம்மலையில் தொழலாமா? ஆமா, எங்க வாழ்க்கையே சரியில்லை, நீ என்னத்தை தொழ போற? ஆண்டவர் ஆவியானவர் உனக்கு தருவார், அப்பதான் அவன் உணர்வார். ஐயா நீ மெசியான கண்டு கொண்டேன். அந்த நற்செய்தி எப்படி முடியும் தெரியுமா? குடத்தை அங்கேயே வைத்து விட்டு ஊருக்கு சென்று நான் ஒரு மனிதனை பார்த்தேன், ஒருவேளை அவர் மிஸ்யாவாக இருப்பாரோ, நீங்களே வந்து பாருங்க. அப்ப கூட பாருங்க, நான் பொம்பளை, நான் ஒரு பாவி, என் சொல்ல யாரும் ஏற்க மாட்டானுங்க. ஆகவே நான் சொல்றது நம்பலன்னா கூட நீங்களே வந்து பார். இயேசுவை அறிவிக்கும் முதல் அப்போஸ்தல பெண்மணி என்ன அருமை பாருங்க. முதல் சாட்சி மரியம் மகதலேயாள், இயேசு மெசியா என்று அறிவிக்கக்கூடிய முதல் அப்போஸ்தல பெண்மணி. அப்போஸ்தலர் என்றால் என்ன? போய் அறிவிப்பது. நம்ம அப்போஸ்தலர் அதன் பிறகுதான், உயிர்த்த பிறகுதான் அறிவித்தாங்க. அவங்க எல்லாம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே அறிவித்தார்கள். நம்முடைய தாய் தகப்பனுக்கு அன்பு செலுத்துறீங்களா, வேற யாருக்கா செய்றீங்களா, இருக்கும் போதே செய்யணும். ஒரு பெரிய பணக்காரர் வந்தார், ஒரு பூக்கடைக்கு போனார், பூக்கடைக்கு போனார். சரி, எந்த கடையில் எதுப்பா ரொம்ப காஸ்ட்லி ஃப்ளவர், ஆர்கிட்ஸ் இருக்குதுங்க, ஏறக்குறைய ஒரு மாதம் வரைக்கும் அந்த பூ வரும், நம்ம கிட்ட இங்கே வந்தால் கூட வச்சுருப்போம், ஒரு மாதம் வரைக்கும் வாடாமல் இருக்கும், ஆனால் ரொம்ப விலை. அதை என் அம்மாவுக்கு பார்சல் பண்ணு. பார்சல் பண்ணு எதுக்குங்க? எங்கள் அம்மாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு, அவங்களுக்கு ஒரு பரிசு அளிக்கணும், கூரியரில் அனுப்பலாம். அப்படின்னா கூரியர் நாளைக்கு தான் போய் சேரும், வேணும்னா நான் காசு தரேன். உடனே ஒரு கார், ஒரு டிரைவர் ஏற்பாடு பண்ணி இந்த அட்ரஸுக்கு எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். சரி சார். எல்லாத்துக்கும் $500 ஏற்றுறான் அவன் கடைக்காரன், கிடைச்சது சான்ஸுன்னு. அதெல்லாம் அப்படி தான். கடையை விட்டு வெளியில் வந்தானே ஒரு சிறுமி கேப்பா, ஐயா எனக்கு ஒரே ஒரு டாலர் கொடுங்க. எதுக்குமா? எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஒரே ஒரு ரோஜா வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சரிம்மா, $1 என்ன, $10 தரமா அப்படின்னு சொல்லி கொடுப்பான். இல்லை இல்லைங்க, $1 போதுங்க. $1 வாங்கி அதே கடையில் போய் ஒரு ரோஸ், நல்ல ரோஸ் ஒன்று வாங்கிக்கிட்டு ஓடுறா. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த பணக்காரருக்கு. எங்கே போகிறா பார்ப்போம், அந்த அம்மாவை போய் பார்க்கணும், எவ்வளோ அன்பு செலுத்துக்கிறாள் என்று சொல்லி ஓடுறா. பின்னாடியே கார் அவள் தெரியாமல் பின்பற்றுது. கடைசியில் ஊருக்கு ஒதுக்கு போகிறதுல கல்லறைக்கு போகிறா. கல்லறையில் போய் அவங்க அம்மாவுடைய கல்லறையில் வச்சு, அம்மா ஹாப்பி பர்த்டேம்மா சொல்லி கல்லறையை முத்தமிட்டாள். இந்த பணக்காரனுக்கு பொட்டையர்னு நெத்தியில் அடித்த மாதிரி இருந்தது. இறந்து போன அம்மாவுக்கு இவ்வளவு தூரம் அன்பு செய்கிறாளே என்ற சிறுமி, எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, நான் பார்சல் பண்ணி காரில் அனுப்பிட்டு இருக்கிறேனே, நேராக மறுபடியும் கடைக்கு போவான் வேணையா, நானே எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போய் அந்த பார்சல் நேராக அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா வயசான அம்மா, அப்படியே யார், என் மகனா, ஏ அப்பா என்னடா எல்லா வேலையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், அம்மா உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அம்மா கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தாங்க. வாழுகின்ற பொழுதில் செய்ய வேண்டும். ஆகவே மரிய மதலினாலும் சரி, இந்த சமாரிய பெண்ணும் சரி, கிறிஸ்துவை அறிவித்தார்கள். இன்னொரு பேர் வரும், சூசாவினாவின் மனைவி. அந்த பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க கூட இயேசுவின் போதையினால் கவரப்பட்டவர்கள். ஆகவேதான் அந்த பிராத்தின் மனைவி கூட இயேசுவின் போதனையை கேட்டு பிராத்துக்கு தூது அனுப்புவா. பாப்பா அந்த நீதிமானின் தலையத்தில் நீ தலையிடாதப்பா, அவன் நல்ல மனுஷன்பா அப்படின்னு இவ ரெக்கமெண்டேஷன் அனுப்புவா. ஆனா ஒண்ணும் தெரியல, இந்த பெண்கள் எல்லாம் இயேசுவினுடைய பணியில மிக மிக முக்கியமான இடத்தை பெற்றிருந்தார்கள். ஆன்மீக துலாக்கோளில் மகளிர் ஒரு தட்டு, எனவே மதித்தார். கலைக்கு உதவாதது என்று, கவைக்கு உதவாதது என்று கருதப்பட்ட பெண்மைக்கு அவை கௌரவம் அளித்தவர் அவர். இயேசுமா காவியம், ஐயோ இந்த அம்மாவுடைய வார்த்தைகள். ஆன்மீக துலாக்கோள், ஆன்மீக துலாக்கோள்னா தராசு, அந்த ரெண்டு தட்டுலையும் ரெண்டு தராசுலையும் பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம். கவைக்கு உதவாதது எந்த என்னன்னா, கவைனா இந்த கவக்கழி இல்லையா, அந்த கவக்கழியை வந்து முருங்கை மரத்தில் வெட்டினோம்னா உடச்சிக்கும். முருங்கை மரமும் உதய மரமும் செல்லாது, நல்ல புளிய மரம் அல்லது தேக்கு மரம் அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கவை. கவைக்கு உதவாது என்று கருதப்பட்ட பெண்மைக்கு இது எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. பெண்கள் அவை கௌரவம் அளித்தவர் அவர். அன்றைக்கே நிறைய உதாரணங்கள் நான் சொல்லுவேன்,
கர்ணனுடைய கதைகள் கூட அவனுக்கு அவை கௌரவம் கொடுத்ததினால்தான் அவன் துரியோதனன் கெட்டவனாக இருந்தால் கூட என் மானத்தை காத்தாய், அவையிலே எனக்கு கௌரவம் கொடுத்தாய், ஆகவே நான் இருக்கிற வரைக்கும் நீ சாக மாட்டேன், உன்னை நான் பாதுகாப்பேன் என் நண்பன். ஏன் என்னை அவையிலே அவமானப்படுத்தினார்கள், நீதான் என்னை கௌரவப்படுத்தி அங்க தேசத்து அரசனாக்கினாய் என்று அன்னைக்கு வாக்கு கொடுப்பான். கடைசி வரைக்கும் பார்ப்போம். நாட் எவ்ரி ஒன் கேன் ஒர்க் சென்டர் ஸ்டேஜ் அண்ட் இன் த ஸ்பாட்லைட். எல்லாரும் வந்து மேடையில் நடிக்க முடியாது. நடிக்கிறவங்களுக்கு பின்னாடி நிறைய வேலை செய்யணும். இப்போ உதாரணமா இப்ப நான் உங்களுக்கு இந்த மறையுறை கொடுக்கிறேன். இந்த மறையுறை கொடுக்கிறேன்னா பின்னாடி இருந்து லைவ் ரூம்ல இருந்து இந்த ஸ்லைடு எல்லாம் போடணும். இந்த ஆடியோ ஒழுங்கா போதான்னு பார்க்கணும். லைட்டு ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கணும். டப்புன்னு ஈவி போயிடும், இன்வெர்டர்ல வரும், மாத்தி கொடுக்கணும். அதெல்லாம் செய்யறது உங்களுக்கு தெரியாது, கேமராவில் தெரியாது, நான் மட்டும்தான் இங்க தெரியுது. அவைக்கு பின்னால் இருப்பவர்கள், இயேசுவினுடைய ஊழியத்திற்கு பின்னால் இந்த பெண்கள் பணிவிடை செய்தார்கள், இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். அதே போன்று ராயப்பரின் மாமியார் காய்ச்சலால் கிடந்தார், படுத்த படுக்கையாக இருந்தார். இயேசு பார்க்க சென்றார், அவரை எழுப்பினார், கரம் பிடித்து எழுப்பினார். எழுந்தோனே அப்பா எந்திரிச்சு உட்கார முடியலையே, வலிக்குது அப்படின்னு சொல்ல, ஏன் உட்கார்ந்தோன அவர்களுக்கு உடனே உண்பதற்கு பரிமாறினார். பெர்னார்ட் ஷா அவருடைய டாக்டருக்கு போன் பண்றார், ஃப்ரெண்டு டாக்டர், எப்பா என்னால முடியலப்பா, ஏந்திரிக்க முடியலப்பா, தயவு செய்து வந்து உடனே பாரு. ஐயோ நான் கிளினிக்ல ரொம்ப பிஸியா இருக்கிறேன்ப்பா. ஏப்பா நான் உன் ஃப்ரெண்டுப்பா, எனக்காக நீ வரக்கூடாதா, ஏஞ்சி டீ எல்லாம் போட்டு குடி கொஞ்சம் சரியாகும். எப்பா ஏந்திரிக்க முடிஞ்சா நான் ஏன்ப்பா உன்னை கூப்பிடுறேன், ஏந்திரிக்கவே முடியலையப்பா அப்படின்னு. சரி வரேன். உடனே வந்துட்டார் டாக்டர். வந்தார் டாக்டர், வந்துட்டோடனே ஃப்ரெண்டாச்சு இல்லையா இவர், அவரை பார்க்குற அந்த இதில் ஏஞ்சி இவர் போய் டீ போட்டு கொண்டாந்து கொடுக்குறார். டீ எல்லாம் போட்டு கொடுத்த பிறகு இந்த தமாஷ் என்னன்னா, டாக்டர் பில்லு போடுவார் $100. ஒரு மருத்துவமும் பண்ண $100 போடுற, நீ வந்து படுத்த படுக்கையா இருக்கிறேன்னு சொன்ன, ஏஞ்சி உனக்கே டீ போட்டு குடிக்க முடியலன்னு சொன்ன, நான் வந்தோடனே பெட்டை விட்டு ஏஞ்சிட்டேன், உனக்கு சரியா போச்சு, உனக்கே டீ போட முடியல, எனக்கும் சேர்ந்து டீ போட்டு கொடுத்த, உனக்கு சரியா போச்சு அப்படின்னு. $100 வேணாம், உன்னை அந்த மந்த நிலையிலிருந்து அந்த எழும்பிய நிலைக்கு கொண்டு வந்தேன். டாக்டர் பாருங்க, தன் நண்பனை பார்க்க வந்தார், அவன் படுத்த படுக்கையா சோம்பேறித்தனத்தில், முடியல என்னால முடியல, முடியும். ஆகவே இவைகள் எல்லாம் நம்முடைய மனத்தில் தான் இருக்கிறதே தவிர உடம்பில் அல்ல. மேடை நாடகத்தில் அனைவரும் நடுநாயகமாக இருக்க முடியாது. எனவே இத்தகைய பின்னணியில் இந்த என்ன வேலையா இருந்தாலும் சரி, அது வீட்டு வேலையோ அலுவலக வேலையோ சமூக வேலையோ அரசியலிலோ அல்லது நம்முடைய திருச்சபையிலோ, பெண்களுக்குரிய முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த டேபிள்ஸ் தான் நம்மளை வந்து வளர முடியாமல், நல்ல சிந்திக்க முடியாமல் தடுத்து நிறுத்துகிறது. வத்திக்கான் என்ன சொல்லிடுச்சு, பொம்பளை பிள்ளைங்களையும் பீட சிறுவர்களில் சேர்க்கலாம். பாய்ஸ் தான் முன்னாடி இருந்தாங்க, காலகாலமா பாய்ஸ் தான் இருந்தாங்க. நவ் ஈவன் கேர்ள்ஸ் கேன் கம் அண்ட் சர்வ். அதுக்கு ஒரு ஏஜ் வரைமுறை சொன்னாங்க, இந்த வயசுக்குள்ளார இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஓகே, எங்களுடைய விக்காரியட் மீட்டிங்கில் மேதகு மைக்கேல் அகஸ்டின் ஆஃப் குட் மெமரி அவர் தலைமை தாங்கினார். நாங்கள்லாம் பாண்டிச்சேரி குருக்களெல்லாம் இருந்தோம், இந்த இதை டிஸ்கஸ் பண்ணோம். சரி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணமே தவிர நடைமுறை படுத்தலாம் படுத்த வேண்டாம் என்ற எந்த விதமான வெட்டு ஒன்று துண்டு இருந்து முடியவே இல்லை. டிஸ்கஸ் பண்ண விட்டோம். நான் நேராக போனேன் நெளித்தோப்பில், நாளிலேருந்து பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களும் வரலாம், எல்லாம் ஜெய் ஜெய் ஜெயின்னு விடையாக பிள்ளைங்கள்லாம் நான் நீனு போட்டி போடுது, அதில் சண்டை கூட வருது, ஒரு அம்மா வந்து சண்டை போடுது, என் பிள்ளைக்கு நீ கொடுக்கவே மாட்டேங்கிற சான்ஸு, மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குற, இதெல்லாம் உண்டு. உடனே இங்கே நான் ஆரம்பித்த உடனே அடுத்த கூட்டத்தில் போட்டு விட்டாங்க. நம்ம டிஸ்கஷன் தான் பண்ணோம், அதுக்குள்ளார தாமசாமியார் நெல்லித்தோப்பில் வந்து பொம்பளை பிள்ளைங்களை வந்து பீடத்தில் சிறுவலா வச்சுட்டாரு அப்படின்னாங்க. அப்போ நான் பேராயிட்ட கேட்டேன், இப்ப என்ன
வெக்கணும்ன்றீங்களா வைக்க கூடாதுன்றீங்களா, செய்யலான்றீங்களா செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்களா? வெட்டு ஒண்ணு துண்டு செய்யலாம் செய்வேன், தொடர்ந்து செய்வேன், செய்ய வேணும்னா நாளைக்கே போய் நிறுத்திடுவேன். இப்படி கேட்டோன்னே சரி 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 அங்க போய் அவங்க பங்கு பேரவையில் இருக்கவங்க பெரியவங்கள்டெல்லாம் கேளுங்க, எல்லாம் என்ன சொல்றாங்களோ அவங்க பார்த்து செய்யுங்க. எல்லாம் ஆசையா இருக்கிறாங்க, எல்லாம் அவங்க பிள்ளைங்களை சேர்க்கணும் தான் இருக்கிறாங்க. அப்ப செய்யுங்க. ஏங்க இயேசு வாழ்ந்த காலம் எப்ப, இப்ப என்ன காலம்? இப்பவே பொம்பளை பிள்ளைங்களை சேர்க்கலாம்னு சொல்லி வத்திக்கான் உத்தரவு கொடுத்துட்டா கூட இங்க இருக்கிறவங்க பாத்தீங்களா, என்ன மேல ஒரு வீணா ஒரு புகார் பண்ணுவாங்க. யாரு? உலகம் தோழர்கள் தான், வேற என்ன? இன்றைக்கும் அது இருக்கிறது பாருங்கள். அப்ப இயேசு காலத்தில் எப்படி இருந்திருக்கும் இந்த கரிச்சல்? ஆகவே இவைகளின் பின்னணியில இயேசுவின் பாணி நம்முடைய பணி, அவருடைய பணி நம்முடைய பாணி. எப்படி போனார், அவருடைய தொலைநோக்கு என்ன, எப்படி இருந்தது? மகளே எழுந்து போ, பாவம் செய்யாதே, கல்லால் எழுந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவங்க எல்லாம் நிக்கிறாங்க. இயேசு மன்னிக்கிறார், மன்னிப்பது மட்டுமல்ல நானும் உன்னை தீர்ப்பிடேன், எனக்கு தீர்ப்பிட வாய்ப்பு இருக்கிறது, உரிமை இருக்கிறது, ஆனால் உன்னை தீர்ப்பிடேன். அதுதான் இயேசுவினுடைய மிகப்பெரிய பண்பு. அந்த பண்பை நாம் உணர்ந்து அவருக்கு நன்றி கூறி தொடர்ந்து திருப்பலியில் பங்கேற்போம். ஜெபம், லார்ட் ஜீசஸ், செட் மை ஹார்ட் ஆன் ஃபயர் ஃபார் யூ, தட் ஐ மே கிவ் ஃப்ரீலி ஆஃப் த கிஃப்ட்ஸ் டேலண்ட்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் யூ கிவ் மீ ஃபார் யுவர் சேக் அண்ட் ஃபார் த ஒர்க் ஆஃப் தி காஸ்பல். ஆண்டவராயேசுவே, எம் இதயத்தை உமக்கான அன்பினால் பற்றி எறிய செய்தருளும். நீர் எனக்கு கொடையாக கொடுத்த கொடைகள், திறமைகள் மற்றும் எல்லா வகை ஆற்றல்களையும் உமக்காகவும் உம் நற்செய்தி பணிக்காகவும் தாராளமாய் செலவழிப்பேனாக. ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். திருத்துவை இறைவன் அருளுறவில் நம் இதயத்தில் நிலைக்கும் அருள் பேரவே. சனித பனித பாத பமக பமக கம கணிசாசரிகமா. திருத்துவை இறைவன் அருளுறவில் நம் இதயத்தில் நிலைக்கும் அருள் பேரவே. கலங்கிடும் கண்கள் கனி உறவிவான் இளங்கிடும் இறையின் ஒளி பேரவே. கலங்கிடும் கண்கள் கனி உறவிவான் இளங்கிடும் இறையின் ஒளி பேரவே. இளங்கிடும் இறையின் ஒளி பேரவே. நல்லருள் புரிந்து எம் இறைவாயும் பெயர் நடம் புரியும். நல்லருள் புரிந்து எம் இறைவாயும் நடம் புரியும். நற்கருணை மாலை என் சோர்வில்லை, என் பார்வை பதில்லை, நாம் என்றால் என் பேச்சில் புயில்லை, கண்கள் கொடுப்பது மைமேறேன், நடக்கிறேன் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன, இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் ஏற்கப்படுகிறேன். ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த வாய்ப்பை பிறருக்கும் பகிரக்கூடிய வகையில் பிளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் ஒரு பெல் இருக்கும், அதை தொட்டா போதும், உங்களுடைய பெயர் அன்புடி டிவி லைவ்னு சொன்ன உடனே உங்க இதுக்கு வந்துடும்,
அன்பாய்ட்டி இஸ் லைவ். இங்க எப்ப இந்த ஹூக் பண்றாங்களோ இங்க ரெண்டு பெல் அடிப்பாங்க. ஒரு பெல் வந்து யூடியூபுக்கு நேரா போறது, இன்னொரு பெல் வந்து பேஸ்புக்கு லைவ் போறது. அவை இந்த ரெண்டு பெல் அடிச்சாலும் ரெண்டுலையும் லைவ் போய்கொண்டு இருக்கிறது. அவை நீங்கள் நேரடியாக இந்த ஒளிபரப்பை பார்க்கலாம். இது சாலச் சிறந்தது. எப்படி அந்த சிறுமி என்னுடைய மறைவுரையில் இறந்து போன தாய்க்கு பிறந்த நாளுக்காக ஒரு ரோஸ் கொண்டு போய் கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் உண்மையான அன்பு. அப்படி ஆண்டவருக்கு நாம் அன்புடனும் அந்த வாஞ்சையுடனும் இந்த வழிபாடுகளில் பங்கேற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசிரியர் அளிக்கின்றார். எப்படி அளிப்பார் நமக்கு தெரியாதுங்க, நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நாம் ஜெபிக்கிறோன்னு சொல்லக்கூடாது. யாருக்காக பார்த்தா உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக வேண்டுகிறேன். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோமா? அதுதான் புசகரத்து கொடுக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், காணிக்க கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, இந்த பூச துணி எல்லாம் ஒரு அம்மா ஒரு கருத்துக்காக கொடுத்து, நான் ஆண்டவருக்கு பக்கத்தில் என்னுடைய இந்த காணிக்கை இருக்க வேணும், அப்படி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. இந்த பூ காணிக்கை கொடுத்துருக்காங்க இந்த குடும்பத்தினர் ஆண்டவருக்கு நெருக்கமாக. ஆனா இவைகளெல்லாம் நாம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தினுடைய தாராளம் வெளிப்படுகிறது, ஆண்டவருக்காக நான் இதை கொடுப்பேன். அப்படி முன் பாருங்கள். ஆகவே காசு பெருசல்ல, அந்த காணிக்கை அதை தாங்குவதற்கு நான் என்ன செய்கிறேன் அதையும் சொல்லணும் அல்லவா. சில சமயத்தில் நான் பட்டவர்த்தனமாக சொல்வேன், நான் சில சமயத்தில் வாழைப்பத்தில் ஊசியத்தை மாதிரி சொல்வேன். அந்த காணிக்கை கொடுக்கறத பற்றி பேசி வந்துச்சுன்னா, அந்த ரெண்டு செப்பு காசுகளை கொடுத்தாலும் அல்லவா ஆண்டவர் அவரை பாராட்டி பேசும்போது சொல்லுவேன், ஆண்டவருக்காக காணிக்கை கொடுக்கணும். அந்த காணிக்கை எப்படி இருக்கணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சின்னதாக இருந்தாலும். நாளை மாலையும் திருப்பலி 6:30, பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 திருப்பலி என்று ஞாபகப்படுத்துகிறேன். நன்றி, எழுந்திருப்போம், ஆசீர்வதி பெறுவோம், ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, எங்கள் வானக தந்தையை நாங்கள் உட்கொண்ட திருமணின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆட்கொள்வதாக, இத்திருவிருந்தில் பாவிகளாகிய எங்களை நீர் மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்கள் அயலாரை மன்னிக்க அருள் தாரும். உமது ஆற்றலால் எங்கள் விருப்பு வெறுப்புகளை விரைப்படுத்தி எத்துன்பத்தையும் தாங்கி நாங்கள் பிறரை வாழ வைக்க துணை பெறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். மேற்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.